வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஈஸியான பனீர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்லா ரெஸ்டாரண்ட்ல பண்ற மாதிரியான செம டேஸ்டான ஒரு ரெசிபி இது. காயெல்லாம் இன்னைக்கு என்கிட்ட நிறைய இல்லை, ரெண்டு கேரட்டு, ரெண்டு கேப்சிகம், கொஞ்சம் பனீர் மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜ் கிளியரன்ஸ் மாதிரி நிறைய காயெல்லாம் இல்லாதப்போ டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கெல்லாம் நம்ம ரசம் சாம்பார் அப்படிலாம் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கெச்சப் மட்டும் இருந்தால் கூட போதும். ஸோ வந்து சூப்பராக வந்திருந்தது, இன்னைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க. நீங்களும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பத்து வெள்ளைப்பூடு, அதாவது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் கலர் ஆற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்ல கார்லிக் வாசனையோடு இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டும் ரெண்டு கேப்சிகமும் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பீன்ஸு மற்றபடி கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா அது எல்லாமே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இந்த காய் தான் இருந்ததுனால இது ரெண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்பலாம் வேகணும்னு இல்லை, நல்லா வதங்கிருச்சு. இது வந்து எனக்கு மோமோஸ் வாங்கினதுக்கு கொடுத்த சட்னி, ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் வினிகர், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, ஏன்னா ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக செஸ்வான் சாஸ் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா உதிர உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அரிசி வேக வச்சு வச்சுருந்தேன், அதனால் பாருங்கள் பேன் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து மெயினாக மிளகுத்தூள் தான். ஸோ ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன், பத்தலன்னு பார்த்துட்டு திரும்ப வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதை. ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ் தான் இருந்தது என்கிட்ட, அதை வச்சுட்டு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். என்னங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் யாராவது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.